சமூக வலைதளம் மிகவும் பரபரப்பாக இருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் ஜெயம் ரவி ஆர்த்தியின் விவாகரத்து தான். திரைத்துறையில் ரசிக்கக்கூடிய சில ஜோடிகளில் இந்த தம்பதிகளும் ஒருவர். அப்படிப்பட்டவர்கள் திருமண வாழ்வில் இருந்து விலகுவதாக முடிவெடுத்துள்ளது அனைவருக்கும் அதிர்ச்சிதான். சில மாதங்களாகவே இந்த விஷயம் மீடியாவில் புகைந்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் ஜெயம் ரவி அதை உறுதிப்படுத்தி அறிக்கை வெளியிட்டிருந்தார். இது போதாதா, இப்போது யூடியூப் சேனல்கள் அனைத்தும் ஜெயம் ரவியின் விவாகரத்தை பற்றி தான் பேசி வருகின்றன. சினிமா விமர்சகர்கள் இதற்கு என்ன காரணம், அவருடைய தனிப்பட்ட வாழ்வில் என்ன நடந்தது என ஆளாளுக்கு ஒரு கதையை கூறி வருகின்றனர். இதை தாண்டி தற்போது திரையுலகில் விவாகரத்து என்கிற கலாச்சாரம் அதிகரிக்க ஆரம்பித்துவிட்டது. தமிழ் திரையுலகை பொறுத்தவரை ரசிகர்கள் தங்களுக்கு பிடித்த நாயகர்களை அப்படியே ஃபாலோ செய்வதுண்டு. அப்படி இருக்கும்போது இது போன்ற விவாகரத்து தவறான முன் உதாரணமாகும். தனுஷ், விஷ்ணு விஷால், ஜி வி பிரகாஷ் என ஆரம்பித்து இப்போது ஜெயம் ரவி வரை இது தொடர்ந்து வருகிறது. இன்னும் சொல்லப்போனால் கோலிவுட்டில் இந்த விவாகரத்து கலாச்சாரம் ஒரு ட்ரெண்டாக மாறி வருகிறது. நினைத்தால் திருமணம், நினைத்தால் பிரிவு என்பது வெகு சுலபமாகிவிட்டது. இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் சிம்பு எவ்வளவோ பரவாயில்லை. அவர் பற்றி ஏகப்பட்ட சர்ச்சையான செய்திகள் வெளிவந்திருக்கிறது. த்ரிஷா, நயன்தாரா என பல நடிகைகளுடனும் அவர் கிசுகிசுக்கப்பட்டிருக்கிறார். அதேபோல் சில காதல் தோல்விகளும் அவருக்கு இருக்கிறது. இதையெல்லாம் தவிர்த்து பார்த்தால் ஒரு விஷயத்தில் அவரை பாராட்டலாம். எந்த வற்புறுத்தலுக்காகவும் அவர் திருமணம் என்ற பந்தத்தை தேர்ந்தெடுக்கவில்லை. சிங்கிளாகவே லைஃபை என்ஜாய் செய்து வருகிறார். இப்போது இருக்கும் நாயகர்கள் அவர் போல் இருந்து விடலாமே, எதற்காக காதல் கல்யாணம் என்ற டிராமா எல்லாம் என்பதுதான் இப்போது இந்த விவாகரத்து செய்தியை பற்றிய அனைவரின் கருத்தாக உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.